ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எண்ணுமை மற்றும் முற்றுமை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எண்ணுமை, கொடுக்கப்பட்டிருக்க சொற்களில் உம் அப்படிங்கிற விகுதி வெளிப்படையாக வரும். அந்த சொற்கள் வந்து ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்களாக தான் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு பாருங்கள், தாயும் தந்தையும். கொடுக்கப்பட்டிருக்க சொற்கள் இரண்டு சொற்களாக இருக்குது. அதே மாதிரி தான் இரவும் பகலும். கொடுக்கப்பட்டிருக்க சொற்கள் இரண்டு சொற்களாக இருக்குது. அதே மாதிரி உம் அப்படிங்கிற விகுதி நம்மளுக்கு சொற்களில் வெளிப்படையாக வந்திருக்கு. தாயும் தந்தையும் இரவும் பகலும் இந்த மாதிரி உம் அப்படிங்கிற விகுதி நமக்கு சொற்களில் வெளிப்படையாக வந்து ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தால் அது வந்துட்டு எண்ணுமை. முற்றுமை, எண்ணுமை மாதிரி தான் நம்மளுக்கு முற்றுமையிலையும் கொடுக்கப்பட்டிருக்க சொற்களில் உம் என்னும் விகுதி வெளிப்படையாக வரும். ஒரு சொல் மட்டும் வரும். நம்ம இப்போது எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். எடுத்துக்காட்டில் தாயும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சொல் தான் வரும். சொல்லோட விகுதி பார்த்தீங்கன்னா உம்மா தான் இருக்கும். அதாவது உம் வெளிப்படையாக வந்து ஒரு சொல் மட்டும் வந்தால் அது முற்றுமை. அப்போது எண்ணுமைக்கும் முற்றுமைக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்க சொற்களில் உம் அப்படிங்கிற விகுதி வந்துட்டு வெளிப்படையாக வரும். ஆனால் எண்ணுமையில் ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்களாக இருக்கும். முற்றுமையில் ஒரு சொல் மட்டும்தான் வரும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எண்ணுமைனா என்ன, முற்றுமைனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.